ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்தவங்க, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க அப்படின் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாங்க. எலும்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எலும்பு ரொம்ப பலப்படுத்துகிற இந்த கருப்பு உளுந்தை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு உளுந்துலேயே வந்து நான் வந்து இன்றைக்கி உடைக்காத முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உடைச்ச உளுந்து கூட இருக்கும், அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கருப்பு உளுந்து இந்த தோலோடு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த உளுந்தை சேர்த்து நல்லா வறுக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கீங்களோ அதே கப்பால் வெள்ளமும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து வறுக்கும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சோன்னா, இந்த குழந்தை பிறந்தவங்க, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, கன்சீவ் ஆகிருக்கவங்க, இதாக உடம்பு கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் வீக்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வாசனை வருது. இந்த ஃப்ளேவரோடு நம்ம லட்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக லட்டோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும், இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஆறிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு உளுந்து மட்டும் பயன்படுத்தி லட்டு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசி சேர்க்கலாம், வேர்க்கடலை சேர்த்து பண்ணலாம், எள்ளு சேர்த்து பண்ணலாம், பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணலாம், எதனாலும் சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுனால நான் வந்து சளிச்சுக்கலை. நீங்கள் ஒருவேளை சளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்து அரைக்க போகிறோம். வெல்லம் வந்து நான் வந்து இதில் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்திருந்தேன். அதே கப்புக்கு முக்கால் கப் அளவு நுணுக்கின வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே அரைக்கும் போதே நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் தூளாக இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன், ஒரு கால் டீஸ்பூன். இது கூடவே நீங்கள் ஏலக்காவை கூட சேர்த்துக்கலாம். ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்து கூட இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம கையால் நல்லா ஒரு டைம் பிசறி விட்டுக்கோங்க. ஏதாவது வெள்ளம் வந்து அரைபடாமல் இருந்துச்சுன்னா அது தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் வறுத்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml போல் நெய்யை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுட சுட இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுட சுட பிடிச்சாதாங்க நம்ம லட்டு பிடிக்க முடியும். இப்போ நல்லா நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி எதுவுமே படாமல் நம்ம செய்கிறப்ப இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. பாருங்கள், லட்டு சூப்பராக பிடிபட்டுடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்செடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான நம்மளோட கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.